இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறையா பேர் அவங்களோட மொபைல்லேருந்து ஹாட்ஸ்பாட்டை அவங்களோட கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி கனெக்ட் பண்ணுறப்ப பார்த்தோம்னா, உங்களோட டேட்டாவை எல்லாமே கம்ப்யூட்ரு யூஸ் பண்ணிடும். அதாவது கனெக்ட் பண்ண கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோம்னா 70% யூஸ்டுன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதை பேக்ரவுண்ட் டேட்டாவை எப்படி கம்ப்யூட்டரில் ஸ்டாப் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களோட விண்டோஸ் 10 கம்ப்யூட்டரில் செட்டிங்ஸில் போய்ட்டு அதில் வைஃபை ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு, எந்த வைஃபைல கனெக்ட் பண்ணால் மட்டும் பேக்ரவுண்ட் டவுன்லோட் ஆகக்கூடாது, அதாவது பேக்ரவுண்டில் அப்டேட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த வைஃபையை செலக்ட் பண்ணிவிட்டு, அதில் செட் அஸ் மீட்டட் கனெக்ஷன்னு ஒன்று இருக்கும், அது ஆல்ரெடி ஆஃபில் இருக்கும். அதை ஒரு வாட்டி சிங்கிள் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட மொபைல் டேட்டா, அதாவது ஹாட்ஸ்பாட்டோ இல்லை யூஎஸ்பி டெத்தரிங்கோ ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ணியிருந்தாலும், அதில் யூஸ் பண்ணுற டேட்டாவுக்கு மட்டும் விண்டோஸ் அப்டேட் ஆகாது, உங்களோட டேட்டா கரெக்டாக யூஸ் பண்ண முடியும், எக்ஸ்ட்ரா டேட்டா எதுவுமே வேஸ்டே ஆகாது. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ பேஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.